அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு 3 BLB ஃபைலை தான் கொடுக்க போகிறேன். அது எந்த மாதிரி இருக்குன்னா, அது எக்ஸ்ட்ராடர் பண்ணணும். எக்ஸ்ட்ராடர் பண்ணையில் கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்குன்னு நண்பா, நீங்கள் அந்த பாஸ்வேர்டை எடுத்து போட்டு யூஸ் படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு BLB ஃபைலும் இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி 3 விதமாக வந்து 3 ஃபைல் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து பாஸ்வேர்டு கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒர்த்தான குவாலிட்டியில் தான் இருக்குது. எல்லாம் நல்ல, இந்த ஒரு உடைதல் இல்லாமல் ஃபோட்டோ குவாலிட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு எப்படி BLB ஃபைல்னால் என்ன அப்படின்ற, புதுசாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்றே ஒன்று, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா, அதை பாருங்கள். BLB ஃபைல்னால் என்ன, அதை எதில் யூஸ் படுத்தணும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஃப்ளிப்ஸ் லேப்பில் தான் அதை யூஸ் படுத்த முடியும், ஃப்ளிப்ஸாரில் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் இருக்கும், இதில் நீங்கள் சேவ் பண்ணது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோ இதில் இன்புட் பண்ணணுன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ரான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜூஸ் த ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். இங்கே என்கிட்ட அந்த மாதிரி ஃபோட்டோ இருங்க நண்பா. டெலகிராம் டவுன்லோடு, நான் அந்த பையனோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன ரெசிவ்னால், 3:4 அந்த ரெசிவில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அது அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இன்புட் ஆயிடுச்சு, அந்த கட் பாக்ஸுக்குள்ளே இன்புட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், ஈஸியாகவே டிசைன் பண்ணிடலாம் நண்பா. அதுக்காக தான் இந்த மாதிரி BLB ஃபைல் வந்து நானே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது. ஆல்ரெடி மேலே வந்து உங்கள் விஜய் ரசிகர்னால் உங்கள் தலைவர்களை ஃபோட்டோவை போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த ட்ராவில் வந்து இந்த ட்ராவில் உங்கள் ஊரோட பேர் எழுதிக்கலாம். வாங்க அடுத்த ஃபைலை பார்ப்போம். இப்போ வந்து சியான் விக்ரம் அவங்களோட ஃபைலை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் தான் நான் கொடுத்துருக்குது. எல்லாமே தனித்தனி லேயர் தான். இது ஒரு லேயர், இந்த பூ ஒரு லேயர், இந்த இவர் விநாயகர் அவர் ஒரு லேயராக இருக்கார். இந்த பூவு, இந்த பாக்ஸு எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி லேயர் தான். உங்களுக்கு இந்த டெக்ஸ்டில் எதுக்கு மாற்றம் வேணும்னாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், சும்மானாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்படி கொண்டு வந்துக்கலாம் நண்பா. நான் மறுபடியும் அதே மாதிரி அடிக்கிறேன், அவ்வளோதான். கீழே வந்து இந்த கேப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஊர் பேர் அந்த மாதிரி எழுதிக்கலாம் நண்பா. அடுத்து காட்ட போகிற ஃபைல் வந்து நம்ம தலா அஜித்து. இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒர்த்தானது தான், செம்ம குவாலிட்டியானது. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், நல்லாயிருக்கும், யூஸ் படுத்த நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்கில் எடுத்துக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமாலும் காப்பி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறையாவே இருக்குது. ஃப்ளிப்ஸ் லேப்பில் பொறுத்தவரை சூப்பரான ஆப்ஷன் நண்பா, எனக்கு பிடிச்சமான ஆப்பும் கூட. இந்த ஃபைல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் டவுன்லோடு போட்டுக்கோங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வந்து சுதந்திர தினத்துக்கு என்னால் வீடியோ போட முடியல நண்பா, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், நான் கண்டிப்பாக அதுக்கு 3 வீடியோ போடலாம்னு இருந்தேன், என்னால் 1 வீடியோ கூட போட முடில, அதான் ரீசன், சாரி நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நன்றி. வாட்ச் வாஸ் டைம்.